குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜும்பா செக்மெண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான இன்னொரு சாங்கோட வந்திருக்கோங்க. ஸோ இது பேர் வந்து கான் காமா. கான் காமா அப்படின்றது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஜும்பா சாங்ஸ் எதுவுமே வந்து வாயிலே வந்து நம்மளுக்கு நுழையாது. என்னன்னா இட்ஸ் லைக் தேர் ஆல் ஸ்பானிஷ் சாங்ஸ். பட் நீங்கள் கேட்க வேண்டியது வந்து த பீட்ஸ் ஆர் ரியலி ரியலி இன்ட்ரெஸ்டிங். இந்த கான் காமா சாங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மியூசிக். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த கான் காமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லேட்டஸ்ட் ட்ராக். ஸோ இதில் வந்து ஸ்டெப்ஸ் என்ன இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ டோன்ட் ஹேவ் டு நோ தோஸ் பேசிக் ஸ்டெப்ஸ் ஆர் ஆல் வெரி ஈஸி ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ ஜஸ்ட் ஹேவ் டு மூவ் டு யுவர் ரைட் அண்ட் தென் கம் பேக், மூவ் டு யுவர் லெஃப்ட் அண்ட் தென் கம் பேக், ரைட் அண்ட் பேக் அண்ட் டு யுவர் லெஃப்ட் அண்ட் பேக். அடுத்த ஸ்டெப் தான் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ உங்கள் லெக் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் அண்ட் இன், தென் அவுட் இன். ஸோ அவுட் இன் அவுட் இன், இது வந்து தீஸ் ஆர் ஃபோர் ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ சிங்கிள் சிங்கிள் டபுள் டபுள்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் டபுள், இட்ஸ் லைக் அ ரோ இன் த போர்ட். ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சாங் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்படி இருந்துச்சு? ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் கான் காமா சாங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜும்பா வந்து எதனால பண்ணுறோம்? ஸோ சில பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு பண்ணுவாங்க. பட் நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் ஒன் ஆஃப் தி யூனோ காமன் திங்ஸ். பட் நம்ம ஸ்ட்ரெஸ்க்கு வந்து எக்ஸசைஸ் எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்றது பாடியில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்னால வந்து இட் கேன் காஸ் டயபிட்டீஸ், பிளட் ப்ரெஷர், ஏகப்பட்ட டிசீசஸ் யூ கேன் கெட். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணணுன்னா நாட் ஜஸ்ட் ஜும்பாங்க, எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் இஸ் குட். பிகாஸ் எக்ஸசைஸ்னால உங்களுக்கு வந்து ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். இந்த ஃபீல் குட் ஹார்மோன்ஸ்னால வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் லெவல் வந்து குறையும். ஸோ வென் த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல்ஸ் கம் டவுன், யூ கேன் கெட் இட் ஆஃப் ஆல் த டிசீசஸ். ஐ ஹோப் திஸ் டிப் வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ ஆல்.
அடுத்த செக்மெண்ட்ல வந்து இன்னொரு ஜும்பா சாங்கோட உங்க முன்னாடி வரோம். அது வரலாம். பை ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து சொரியாசிஸ்ன்ற ஒரு டிசீஸ் பற்றி. அது நிறைய பேர் படிச்சுட்டு ஏதாவது ஒரு சின்ன இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் கூட இந்த சொரியாசிஸா அப்படின்னு பதட்டமாக வந்து கேட்குறாங்க. சொரியாசிஸ் வந்து சின்ன பசங்களுக்கெலாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நிறைய நாள் அது டேண்ட்ரஃப் டேண்ட்ரஃப்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்ணிட்டுருப்பாங்க. தலையில் பொடுகு பொடுகுன்னு சொல்லி ட்ரீட் பண்ணிட்டுருப்பாங்க. முக்கால்வாசி அது அதிகமாக பொடுகாக தான் இருக்கும். பட் நிறைய நாள் அந்த திக் திக்காக அந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா, அப்படியே பொடியை தவிடு பொடி மாதிரி இல்லாமல் நல்லா திக் திக்காக ஸ்கேல் வந்துச்சு, அந்த முன் மண்டை வரைக்கும்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா அநேகமாக நீங்கள் டவுட் பண்ணிவிட்டு டாக்டர் கேட்கலாம், அது சொரியாசிஸாக இருக்கலாம். ஸோ பொடுகு பொடுகுன்னு ரொம்ப நாளாக ட்ரீட் பண்ணிவிட்டு அது போகாமல் இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அது ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து ஃபேமிலியில் யாருக்காவது சொரியாசிஸ் இருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பொடுகு போகாமல் இருந்தாலும் சஸ்பெக்ட் பண்ணணும். சொரியாசிஸ் எப்படி தெரியும்? ஸ்கின்லலாம் வந்து இது ஒரு பிங்கிஷ் பேச்சஸ் மாதிரி வரும். ஸ்கேல்ஸ் வந்து தவிடு மாதிரி விழும். அந்த பொடி பொடியாக ஸ்கின்லேருந்து விழும். முக்கியமாக வந்து எங்கெல்லாம் வரும்னா, இங்கே இந்த கை முட்டி கால் முட்டியில், நடுமுதுகில், உள்ளங்கை உள்ளங்காலெல்லாம் இந்த சொரியாசிஸ் வந்து வரும். அது என்ன பயங்கரமான வியாதியான்னா, பயங்கரமான வியாதிலாம் கிடையாது, தொத்து வியாதியும் கிடையாது. ஒருத்தருக்கிட்டருந்து ஒருத்தர் தொத்து போகிறது இல்லை, அவங்களால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால் மேஜர் பிரச்சனை ஸ்கின்னுக்கும் உடம்புக்கும் ஒன்றும் கிடையாது. நாங்கள்லாம் முதல்ல வந்து சொரியாசிஸ் வந்து வெறும் ஸ்கின் ப்ராப்ளம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து நிறைய ரிசர்ச்லாம் சொல்லியிருக்காங்க, சொரியாசிஸ் வந்து ஹை கொலஸ்ட்ரால்வோட, சம்டைம்ஸ் டயபெட்டிஸோட, சம்டைம்ஸ் இந்த ஹை பிபியோடலாம் அசோசியேட்டடுன்னு சொல்கிறாங்க. அதான் இதெல்லாம் அதோடு சேர்ந்து வரலான்னு சொல்கிறாங்க. ஸோ சொரியாசிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் ஒரு ஜென்ரல் ஹெல்த் செக்அப் மாதிரி பண்ணணும். பிபி இருக்கா, நமக்கு கொலஸ்ட்ரால்லாம் இருக்கான்னு போய் செக் பண்ணிக்கணும். வெயிட் குறைக்கணும் முக்கியமாக. அப்புறம் நான் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு கேட்பாங்க. சாப்பிட்றது பற்றி பிரச்சனை கிடையாது, வெயிட் அதிகமாக போகாமல் பார்த்துக்கணும். செகண்ட், மென்னுக்கு வந்து முக்கியமாக ஆல்கஹாலும் ஸ்மோக்கிங்கும் வெரி வெரி பேட் ஃபார் சொரியாசிஸ். அது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆல்கஹாலும் சிகரெட் ஸ்மோக்கிங்கும் கண்டிப்பாக விடணும். லேடிஸ் கூட இப்போலாம் சிகரெட் ஸ்மோக்கிங் உண்டு. ஸோ அவங்களும் அதை தவிர்க்க வேண்டியது முக்கியம். ஸோ இதுதான் மெயினாக சொரியாசிஸில் நம்ம ப்ரிவென்டிவாக எடுக்க வேண்டிய விஷயம். அந்த சொரியாசிஸ் வந்த அப்புறம் ஸ்கின்னுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது ஆயின்மெண்ட்ஸ் போடுவோம், சில டேப்லெட்ஸ்லாம் கொடுப்போம். 10 ரூபாய் மாத்திரையிலேருந்து 1.5 லட்சம் ரூபாய் இன்ஜெக்ஷன்ஸ் வரைக்கும் இப்போ அவைலபிள். அப்படின்னா என்ன அர்த்தம், சொரியாசிஸ் வந்து நல்ல கம்ப்ளீட்டாக போயிடாது. நம்ம எப்படி டயபெட்டிஸ் பிபிலாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கோமோ, அந்த மாதிரி சொரியாசிஸ்க்கும் நம்ம மாத்திரை போட்டு வரும்போது மாத்திரை போட்டுட்டு, நல்லா இருக்கும்போது ஒன்லி ஆயின்மெண்ட் மட்டும் போட்டுட்டு அப்படி மெயின்டைன் தான் பண்ணணும். சொரியாசிஸ் போகவே போகாதான்னு சில பேர் ரொம்ப வருத்தமாக கேட்பாங்க. அது மாதிரி வருத்தமாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வெறும் ஆயின்மெண்ட்டில் கூட நிறைய நாள் மெயின்டைன் பண்ணலாம். இன்னொன்று வந்து, இந்த சொரியாசிஸ்க்கு சூரிய வெளிச்சம் ரொம்ப நல்லது. ஸோ நாங்கள் ஃபோட்டோ தெரப்பி அப்படின்னு லைட் தெரப்பி கொடுப்போம். அது இன்னும் சேஃப். அது மாத்திரையும் கிடையாது, சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது, அவ்வளோவா ஒன்றுமே இருக்காது ஆக்சுவலி. ஈவன் ப்ரெக்னென்ட் லேடிஸ் கூட சொரியாசிஸ் இருந்தால் இந்த லைட் தெரப்பி சேம்பர் மாதிரி இருக்கும், டெலிஃபோன் சேம்பர் மாதிரி பூத் மாதிரி இருக்கும், அதில் டியூப் லைட்ஸ் மாதிரி யூவிஏ யூவிபிலாம் இருக்குது. ஸோ ரொம்ப சேஃபாக நேரோ பேண்ட் யூவிபின்னு சொல்லுவோம், ஒரே ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த் ஆஃப் சன்லைட், எல்லா ரேஸும் கிடையாது. ஸோ ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த் ஆஃப் சன்லைட், ஹார்ம் இல்லாத ஒரு சன்லைட் ரேஸ் வந்து நம்ம ப்ரைவசியில் இந்த லைட் சேம்பரில் நின்று எடுத்துக்கலாம். அது ஸோ அது வந்து லேடிஸ்க்கெல்லாம் ஆர் எனிபடி மரவா இருக்கிற இடத்துலலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட இந்த சொரியாசிக் பேச்சஸ் ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோ தெரப்பின்றது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொரியாசிஸ் இருக்கிறதுனாலேயே நம்ம வெறுப்பாக இருக்கிறது, ஏன்னா எல்லார் எதிரிலையும் அந்த வெள்ளை தோல்லாம் குதிருது அப்படின்னு கவலைப்படாமல் அதுக்கான மருந்துகள் நிறைய, சின்ன மாத்திரையிலேருந்து பெரிய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும் அவைலபிள்ன்றது புரிஞ்சுக்கிட்டு, லைட் தெரப்பியில் போய் நல்ல ஃபோட்டோ தெரப்பி எடுத்துக்கிட்டு, அப்புறம் டயட் கண்ட்ரோல்லேருந்து ஸ்ட்ரெஸ்ஸு, முக்கியமாக ஸ்ட்ரெஸ் ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்லையே நிறைய பேருக்கு வந்து இப்போ நிறைய நாங்கள் சொரியாசிஸ் பார்க்குறோம். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் காஸ் வந்து சொரியாசிஸ் அதிகமான காரணம் வந்து இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் கூட. ஸோ நாங்கள் நிறைய சொல்லுவோம், மெடிடேஷனோ யோகாவோ ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு கொஞ்சம் மைண்டாக டென்ஷன் ஃப்ரீயாக முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக சொல்லிடலாம், டென்ஷன் இல்லாமல் இருங்கன்னு. பட் அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் பார்த்துட்டா இந்த சொரியாசிஸை நம்ம நல்லா கண்ட்ரோலில் கொண்டாட முடியும். இது வந்து வெறும் ஸ்கேல்ஸ் மட்டும் இல்லாமல் சில டைம்ஸ் வந்து சீவு மாதிரி போட்டுக்கோம், ஃபஸ்ட்டுள்ள சொரியாசிஸ்ன்னு சொல்லுவோம். அதுவும் அது ப்ரெக்னென்ட் லேடிக்கு வந்ததுனா தான் எங்களுக்கு ரொம்ப பயம். ப்ரெக்னென்ட் லேடிக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டுள்ள சொரியாசிஸ் வந்தால் அது குழந்தையும் பாதிக்கலாம், தாயையும் பாதிக்கலாம். ஸோ அது ஒன்று தான் எங்களுக்கு கொஞ்சம் பயம் சொரியாசிஸில் தவிர, மற்றபடி சொரியாசிஸ் வந்து நாங்கள்
எவ்வளோ அதிகமாக கொட்டினாலும் ஸ்கேல்ஸ் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் ஓரளவு நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இருக்கிற மெடிசின்ஸில், இப்போ இருக்கிற நல்ல இன்ஜெக்ஷன்ஸ்லாம் நாங்கள் நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்றைக்கி சொரியாசிஸ் பற்றி பார்த்தோம். இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இன்பாக்ஸ் pengalchoice@gmail.com அப்படின்ற இமெயில் ஐடிக்கு எழுதி அனுப்பலாம். இன்னொரு எபிசோடில் மற்றும் ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் பற்றிய விரிவான விளக்கத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பெண்கள் சாய்ஸ் ப்ரோக்ராமில் ரொம்ப ட்ரெண்டிங்கான, ரொம்ப ஈஸியான ஒரு ஹேண்ட் ஒர்க் எம்ப்ராய்டரி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஹேண்ட் ஒர்க் எம்ப்ராய்டரினா அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ரொம்ப பேசிக் மாடல், பட் எல்லாருமே வீட்டில் அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இன்றைக்கி வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகபட்சமான பொருட்கள்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இது வந்து எம்ப்ராய்டரி ஃப்ரேம். இது இதில் சைஸஸ் இருக்குது. இது வந்து நம்பர் 9 எம்ப்ராய்டரி ஃப்ரேம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்ததுனா இந்த மாதிரி ஒயிட் கலரில் பாப்லின் கிளாத்துன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும். ஸோ இதனுடைய ஸ்பூலோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 6-10 ருபீஸ் அவ்வளோதான் இருக்கும். இதில் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்புறம் பென்சில், கட்டர், இதை இன்னும் நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. குந்தன் ஸ்டோன்ஸ், அப்புறம் வந்து ஃபேப்ரிக் ப்ளூ. நம்ம யூஸ் பண்ணுற நீடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில், ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும், நம்பர் 9 சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம எப்படி பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிளாத்தில் வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்துக்கோங்க. ஃப்ரேம் வந்து ரெண்டு பார்ட் இருக்கும், அப்பர் ஒன்று, பாட்டம் ஒன்று. ஸோ அப்பர் பார்ட்டில் வந்து இந்த மாதிரி நாப் இருக்கும், பாட்டமில் வந்து பிளைனாக இருக்கும். ஸோ இந்த பிளைன் ரிங்கை வந்து உங்கள் ஃபேப்ரிக்கோட பேஸில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும், டைட்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த அட்ஜஸ்டபிள்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்மளுடைய ஃபேப்ரிக் வந்து இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து ஃப்ளாரல் டைப்பில் போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால நான் ஒரு ரஃபாக ஒரு பெட்டல்ஸ் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ரொம்ப ரஃபாக தான் வரைகிறேன். ஸோ இதில் நீங்கள் ஸ்டிச்சஸ் லேர்ன் பண்ணுறதோடு அதை டிசைன்லேயும் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் நான் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரஃபாக வந்து ஏதாவது ஒரு டயக்ராம் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு ஃப்ளாரல் டிசைன்ஸ் நான் வரைஞ்சிருக்கேன். இதை ஃப்ரீ ஹேண்டில் தான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதில் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஹேண்ட் எம்ப்ராய்டரியை வந்து இந்த மாதிரி எட்ஜில் ஒரு நாட் போட்டுக்கலாம். அந்த பெட்டலோட இன்னர் சைட் பாருங்கள், நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன், அதோட இன்னர் சைட், இன்னர் சைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னர் சைட்லேருந்து அவுட்டர் சைட் கொடுத்து ஊசி கடியில் நூல். பாருங்கள் இந்த மாதிரி வரும், இன்னர் டு அவுட்டர் ஊசி கடியில் ஒரு நூல். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தோம்னா இன்னர் அவுட்டர் நீடில் கடியில் நூல் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிகிட்டே செஞ்சோம்னா இந்த ஸ்டிச்சு வந்து மறக்கவே மறக்காது. இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து இன்னர் சைட்லேருந்து அவுட்டர் சைடு ஊசி கடியில் நூல், அவ்வளோதான். இதுதான் வந்து இதனுடைய கான்செப்டே. இந்த ஸ்டிச் பேர் பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச். இது ஆக்சுவலாக வந்து பட்டன்ஸ்லாம் தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தடு. ஹெம்பிங் அது எல்லாமே கூட இந்த ஸ்டிச்சஸில் தான் பண்ணுவாங்க. இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். பட் அதையே நம்ம வந்து ஒரு டிசைனில் போட்டோன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம இன்றைக்கி பார்க்குறது. இப்போது அடுத்த பெட்டல்ஸ் போனோம்னா இந்த வெளியில் ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்துடணும். இது வந்து காட்டன் த்ரெட் தான் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து நாட் வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. மேக்ஸிமம் ஒரு 5-10 மினிட்ஸில் ஒரு குழந்தைங்களுடைய ஒரு ட்ரெஸ்ஸில் நீங்கள் பண்ணுறீங்க, அவங்களுடைய ட்ரெஸ்ஸை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணுறீங்க, ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய செஸ்ட் பார்ட்டில் ஒரு எம்ப்ராய்டரி சிம்பிளாக போட்டிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் வந்து கலர்ஸ் போகாமல் இருக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் த்ரெட்டு கொஞ்சம் பிராண்டில் பர்டிகுலர் பிராண்டில் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போட்டதுக்கப்புறம் கூட சாயம் போகாது. இப்போது இந்த இடத்துல நாட் போட்டுட்டு அடுத்த பெட்டலோடைய பாட்டமுக்கு வந்துடும்.
கையில் வந்து நான் லீஃப் மாதிரி ரஃபாக வரைஞ்சது வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு. ஸோ அந்த ஸ்டிச்சும் கூட நம்ம இதிலேயே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் த்ரெட்டில் எண்ட் நாட் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், இது ஸ்டெம் ஸ்டிச்சுன்றது ஒன்றும் கிடையாது. ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் மிடில் திரும்ப ரிவர்ஸ் டைரக்ஷனில் எடுக்கணும். பாருங்கள், ஒரு விரலால் பிடிச்சிட்டு நூலை இந்த மாதிரி சென்டரில் எடுத்துக்கணும். அப்போ உங்களுக்கு ஸ்மூத்தாக வரும். குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. இதில் நாட் போடுறது எப்படின்றது பாருங்கள். ஏற்கனவே போட்டிருக்கிற ஸ்டிச்சஸ்க்குள்ள நீடலை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி உங்களுக்கு வரும். அந்த சர்க்கிள்குள்ளே திரும்ப நீடில் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாட் வந்துடும். ஸோ அந்த நாட் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போது இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம். ஃபுல்லாமே த்ரெட்டாகவே இருக்குது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சுருந்தீங்கன்னா, நார்மலாக வந்து ஸ்டிக்கிங் ஸ்டோன்ஸாக இருந்துச்சுன்னா க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். இல்லைனா நார்மல் ஸ்வீயிங் த்ரெட்டை நீடலில் போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டோனையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ளூ வச்சு ஒட்டி காமிக்கிறேன். க்ளூ வந்து ரொம்ப கம்மியான பேட் இருந்தால் போதும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. பாருங்கள் இப்போ எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கான அவுட்ஃபிட்டில் நம்ம வந்து தேவையான கலர்ஸில் இதே ஸ்டிச்சஸை நம்ம போட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த எபிசோடில் பார்த்த ஸ்டிச்சஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ட்ரெஸ்ஸஸ்லேயும் போடலாம், எல்லாருக்குமே போடலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டரி இப்போ ரொம்ப ட்ரெண்டியான ஒரு ஒர்க்கும் கூட. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எபிசோடில் பார்த்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை inboxpengalchoice@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.